கடற்கரையில் அமர்ந்திருப்பவள் ஏதோ கண்காட்சிக்காரி அல்ல. கடற்கரையில் அமர்ந்திருக்கிற என்னென்ன
சபை சாத்திர சம்பிரதாயங்களை அழிப்பதல்ல. ஏனோ தானோ என்று எண்ணாதே. இறைவன் ஒருபோதும் கண் மூடி இருப்பதல்ல. அரசு நன்றி கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். அப்படித்தான் நினைப்பீங்க, கிடையாது. இன்று அவன் அவன் செய்த பிழைக்கு அவன் அவனுக்கு உயிரே தண்டனை. சும்மா பழையல்ல, யார் வேணாலும் வந்துட்டு போது, இது சத்திரம் இல்ல. யார் வேணாலும் வந்துட்டு போதுக்கு இது மரம் இல்ல. யார் வேணாலும் வந்து போது தர்ம சத்திரம் இல்ல. இவன் இப்படித்தான் வர வேண்டும் என்ற விதிமுறை. நம்ம எந்த பைக்குன்னா 2.5 லட்சம் ரூபாய் பைக்கு. அந்த பைக்குன்னா அந்த புல்லட் மாதிரி சீட் இருக்கணும், பின்னால இருக்க ஆள் அமைதியா இருக்கணும். ஆனா 2.5 லட்சம் ரூபாய் பைக்கில் உட்கார்ந்து ஓட்டுறவன் கமுந்து கிடக்கணும், பின்னால சீட்டே கிடையாது. இந்த முதல வாய பழந்த மாதிரி ஒரு சீட். அதுல யாராவது இருந்தான்னு வை, முன்ன ஓட்டுற முதுகுல குப்பட கிடக்கணும். அதுக்கு 2.5 லட்சம். ஏன் 2.5 லட்சம்? அந்த பயலுக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. மப்பிலே அதுல பின்னால இருந்து வாழ. ஏன்னா அவன் காதலிய தூக்கி பின்னால வச்சு அவன் நின்று இருக்கவே முடியாது. காதலன் துணை இல்லாம பயணிக்கவே முடியாது. எப்படியும் அதுக்காக தான் அந்த பைக்கே வாங்கலாம். கண்ணை வாங்கியிருக்கே மக்கா, வாங்கலையோ? நீ அப்படியே வாங்கினா போலீஸ்காரர் லத்தி எடுத்து மண்டையில் கொடுக்கணும். யோசிச்சுப்பார். அப்படி இனி பைக்கை வாங்கினோமே சும்மாயா போறான். 100 ரூபாய் அந்த பைக்கு தானே பிடிக்கும். முந்தா நாள் பணக்குடி அந்த ஏத்தத்தில் அவன் பாட்டு ஒரு ஷிஃப்ட் தான் முன்னாலே போனான். எங்களை முந்தி ஒரு 2 பேர் பைக்கில் இப்படி போனாங்க. என்ன இப்படி போறானே, 10 செகண்ட் ஆகல. அந்த நின்ன காரில் இடிச்சு ஒன்று அதேஷ் பாட்டில் சோதி பிடிச்சி. எதுக்கு இதெல்லாம் சொன்னா கேட்கானா? கேட்பானா? கேட்கவா? கேட்கறதுக்கு தானே சொல்லியிருக்கு. அன்பு, பொறுமை, தர்மம், இதை சொன்னது எது? என் இந்து தர்மம் தானே உனக்கு சொல்லித்தது. நீ எங்கேயாவது இதை சொல்றா? அப்ப நம்ம சமய நம்ம சமயத்தை சீரழிச்சா, நம்முடைய கலாச்சாரத்தை சீரழிச்சா, நம்முடைய வாழ்க்கை தத்துவங்களை சீரழிச்சா, நாட்டையே அழித்து வரலாம் என்ற கேடுகட்ட நீ சொன்னா அந்த புத்திக்கு நீ இரையாகாதே. நீ மடமா போவாத, கூப்பிடணும். கஷ்டம் இருந்தா கடவுளை கூப்பிடணும். துன்பமா இருக்கு, துயரமா இருக்கு, கண்ணீரா இருக்கு, கடனா இருக்கு, கவலையா இருக்கு, கல்யாணம் ஆகல, புள்ள இல்ல, இதா இருக்கட்டும். நீ கடவுளை கேளு, அம்மா கிட்ட கேளு, மடி நினைச்சு கேள். தருவாரே ஒரு சின்ன கதை உண்டு. இந்த பாதைக்கு உண்டி குளச்சல் துறைமுகமா? இப்ப துறைமுகம் இருக்கா? அதுதான் துறைமுகத்தை வரையே விட மாட்டாங்க. அங்க துறமை வந்தா நாட்டுக்கு நல்லது, இங்க துறமை வந்தா நாட்டுக்கு நல்லது. கன்னியாகுமரி மாவட்டத்துல பிறந்தவனுக்கு எல்லாம் வேலை கிடைக்கும். ஒரு துறமையத்தையும் காணல. சரி அப்ப வருவான். அந்த நாள்ல மாட்டு வண்டி எல்லாம் கட்டிக்கிட்டு நிறைய பேர் அங்க தூத்துக்குடியில இருந்து வருவாங்களாம். வரும்போது இஸ்லாமிய சகோதரர்கள் வெளிநாட்டு அரபி நாட்டுக்கு கடை கொண்டு போறதுக்கு இந்த ஆட்டு வந்திருக்கான். வரும்போது வண்டியில வரவங்களுக்கு எல்லாம் பசி எடுத்துருச்சு. சாப்பாடு கிடைக்குமா, எங்கேயாவது சாப்பாடு கிடைக்குமான்னு அந்த கடற்கரை மணாலா குடிச்சு அந்த ஏரியா வரும்போது அங்கெல்லாம் உதவி இருக்காது இல்லையா? அப்படி போகும்போது இங்க சாப்பாடு கிடைக்குமான்னு அதுல ஒருத்தர் நல்லா பழைய கள்ள போட்டுருந்தவங்க, நான் பாப்பா அதுல ஒரு விளக்கு இருக்கோம், அங்க போய் கேளு, ஒரு பொம்பளை இருப்பா சோதர் பண்றோம். ஒன்னும் இவனும் ஏதோ ஒன்று போலன்ட்டு வண்டியை கட்டிட்டு வந்திருக்கு. அங்கிட்ட ஒரு விளக்கு தெரிஞ்சிருக்கு. சுட்டிட்டு பார்க்க ஒரே தந்தப்ப இதுல ஒரே ஒரு விளக்கு தான். அம்மா அம்மா என்னப்பா? சத்தம் கேட்டது. அம்மா அங்க ஏதோ சாப்பாடு கிடைக்குன்னு அதுல வரும்போது சொன்னாங்க. நாங்க காலையில தான் துறைமுகத்துக்கு எல்லாத்தையும் கொண்டு போனோம், சாப்பாடு கிடைக்குமாம்மா. எத்தனை பேர்ப்பா? நாங்க ஒரு 11 பேர் வந்திருக்கோம்மா. சரி கடல்ல போய் கை கால அழுத்திட்டு வாங்கப்பா, சாப்பாடு
எடுத்து வரஞ்சி அவனுக்கு தாடி அவனுக்கு தலப்பா அவனுக்கு நாமம் போட்டு ஐயா வைகுண்ட சுவாமி
Thank you.
ஒருத்தரையும் விட மாட்டான். அப்பதான் மகன்கிட்டே கேட்கிறான், நீ சாமி நாராயணன் நாராயணன் கிரீடா, அது எங்க அப்படின்னு இவன் நாவல் எல்லாரும் குறிப்பா சொல்லு எல்லாரும் குறிப்பா சொல்றான். நிறைவில் கேட்பான், சாகு போற இறங்கியும் தங்க அவனுக்கு தெரியாத பின்னால இறப்பு இருக்குங்கிறது தெரியாது. கேட்டான் உடனே அகசுமா இருக்கான் இருக்கிறான் என்று நம்புகிற பிள்ளைக்கு அவன் காற்றாகி மரமாகி நீராகி நெருப்பாகி உலகமெங்கும் நிறைந்திருக்கிறான். வேற எங்கில இருக்க இந்த தூண்ல இருக்கா இருக்க இப்படிமா இப்ப என்ன சிமெண்ட் கட்டின மாதிரியா கல்லு கல் தூண். உடனே நம்ம ஆளு கதாயத்தில் தான் இறங்கியேன், ஓங்கி அடிச்சான் உடச்சு தூள் தூளா போகுது. அப்படி போக கிளம்புது, அங்க என்ன நடந்து தெரியுமா, கல்லை பிறந்த கணபதி நாராயணன் செப்பை திறந்து திருமணி சூடி வருகிறா எங்கள் ஐயா சிவ 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 அழகா சிங்க முகம் நினைச்சு கூட பார்க்கல. என்னடா எப்படி ஒரு உருமானம், ஓங்கி அடித்தான் நான் நாராண்ட மன்னன், நான் அப்படிப்பட்ட மன்னன், நான் இப்படிப்பட்ட மன்னன், நான் அதை செஞ்சு நான் இதை செஞ்சு என் கொண்டாட்டி ஒரு பூச பண்ணா பப்பும் கேட்டா என்னமா ஏத்தனா அதெல்லாம் அங்க செல்லாது நடுத்தி நீ என்ன வேண்டாம் நினைக்கிறான், வீட்டுக்குள்ளும் அல்ல வெளியிலும் அல்ல இதை நடையிலே என்பது ஆயிரம் அல்ல தன் பத்து நகங்களாக்கு தப்ப முடியுமா? அதனால ஆண்டாங்கிட்ட விளையாடப்படாது மக்கள் ஈர்ச்சி அப்படிப்பட்ட வந்தா அதனால்தான் நான் கும்பிட்றேன்லையா என் புருஷனை காப்பாத்து. அண்ணன் நீங்க எல்லாம் கும்பிடுறீங்களோ கொஞ்சம் புருஷன்கிட்டையும் சொல்லுங்க என் புத்தியா இல்ல நான் கும்பிட்டா ஒண்ணு அருள் தர மாட்டாரா, நீயும் கும்பிட்டாரா அருள் தருவாரா அந்த சிவச்சந்திரன் சொன்னான்னு சொல்லுங்க. ஏ புருஷமாரே நீங்களும் பொண்டாட்டி கும்பிட நம்ம ஹாயா இருப்பான் நினைக்காதீங்க, நீங்களும் கும்பிடுங்க உடனே கும்பிடுங்க. ஆமா குடும்பத்தோட கும்பிடணும்னு வையி அவ கும்பிடுறதுக்கு அவளுக்கு தான் புண்ணியம் கிடைக்கும் உரை கிடைக்க அதே மாதிரி சொல்லிடு. இல்லா என்ன கிளம்பியாச்சா நடக்கும் அதனாலதான் அவரவருக்கு இட்ட சட்டம் அறிவியன என்ன என்பதறியும் அந்த நிலை இருந்தால்தான் பகவான் உனக்காக ஒரு ஐயா முடியாது.